டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எரேமியா 40. எருசலேமின் என்றும் யூதாவின் என்றும் விலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்டோராய் பாபிலோனுக்கு சென்று கொண்டிருந்த மக்களிடையே எரேமியாவும் விலங்கிடப்பட்டிருந்ததை கண்ட மெய்க்காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் அவரை ராமாவில் விடுதலை செய்தார். அதன்பின் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. மெய்க்காப்பாளரின் தலைவன் எரேமியாவை தம்மிடம் அழைத்து, உம் கடவுளாகிய ஆண்டவர் இந்த இடத்தின் மீது இத்தீங்கு வரும் என்று அறிவித்துள்ளார். அவர் சொன்னவாறே எல்லாம் நிகழவும் செய்துள்ளார். ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்துள்ளீர்கள். அவருடைய குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்கவில்லை. ஆகவே இத்துன்பம் உங்களுக்கு நேர்ந்துள்ளது. இதோ நான் கைவிளங்கி நின்று உம்மை இன்று விடுவிக்கிறேன். என்னோடு பாபிலோனுக்கு வர உமக்கு விருப்பமானால் வாரும். நான் உம்மை நன்கு கவனித்து கொள்வேன். என்னோடு வர உமக்கு விருப்பமில்லை எனில் நீர் இங்கேயே இருந்து கொள்ளும். நாடு முழுவதும் உம் கண்முன் உள்ளது. எங்கு செல்வது நல்லது என்றும் வசதியானது என்றும் உமக்கு படுகிறதோ அங்கே நீர் செல்லும். நீர் இங்கேயே தங்க விரும்பினால் யூதாவின் நகர்களுக்கு ஆளுநராய் பாபிலோனிய மன்னன் ஏற்படுத்தி இருக்கும் சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனுமான கெதலியாவிடம் போய் அவனோடு மக்களிடையே வாழும். இல்லையேல் எங்கு போக உமக்கு விருப்பமோ அங்கேயே செல்லும் என்று கூறினார். பின்னர் மெய்க்காப்பாளரின் தலைவர் உணவு பொருட்களும் அன்பளிப்பும் எரேமியாவுக்கு அளித்து அவரை அனுப்பி வைத்தார். எரேமியா மிஸ்பாவுக்கு சென்று நாட்டில் எஞ்சியிருந்த மக்களிடையே அகிக்காமின் மகன் கெதலியாவுடன் வாழ்ந்து வந்தார். அகிக்காம் மகன் கெதலியாவை பாபிலோனிய மன்னன் ஆளுநராக ஏற்படுத்தியிருக்கிறான் என்றும், பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படாத ஏழைகளான ஆண் பெண் சிறுவர்களை அவரது பொறுப்பில் விட்டுள்ளான் என்றும், நாட்டில் ஆங்காங்கே இருந்த படைத்தலைவர்கள் எல்லோரும் அவர்களுடைய ஆட்களும் கேள்வியுற்றனர். அவர்களுள் நெத்தனியாவின் மகன் இஸ்மையேலும் காரையாகின் புதல்வர் யோகனானும் யோனத்தானும் தன்கு மேத்தின் மகன் செராயாவும் நெர்ரோவை சேர்ந்த எப்ராயிம் புதல்வரும் மாக்காவின் மகன் யாசனியாவும் அவர்களுடைய ஆட்களும் மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சென்றார்கள். அவர்களிடமும் அவர்களுடைய ஆட்களிடமும் சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனுமான கெதலியா ஆணையிட்டு, கல்தையருக்கு அடிபணியை நீங்கள் தயங்க வேண்டாம். இந்நாட்டில் தங்கி வாழுங்கள். பாபிலோனிய மன்னனுக்கு பணிந்திருங்கள். அது உங்களுக்கு நலம் பயக்கும். நானோ மிஸ்பாவில் தங்கியிருப்பேன். நம்மிடம் வரவிருக்கும் கல்தையர் முன் உங்கள் பிரதிநிதியாயிருப்பேன். நீங்கள் போய் திராட்சை ரசம் பழங்கள் எண்ணெய் முதலியவற்றை சேகரித்து பாத்திரங்களில் வையுங்கள். நீங்கள் கைப்பற்றியுள்ள நகர்களில் குடியிருங்கள் என்று சொன்னார். இதே போன்று மோவாபிலும் அமோனியரிடையிலும் ஏதோமிலும் மற்ற நகர்களிலும் வாழ்ந்து வந்த யூதா நாட்டினர் அனைவரும் பாபிலோனிய மன்னன் யூதாவில் சிலரை விட்டு வைத்துள்ளான் என்றும், சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனுமான கெதலியாவை அவர்களின் ஆளுநராக ஏற்படுத்தியுள்ளான் என்றும் அறிய வந்தார்கள். அப்பொழுது யூதா நாட்டினர் அனைவரும் தாங்கள் விரட்டியடிக்கப்பட்டிருந்த எல்லா இடங்களில் நின்றும் தங்கள் சொந்த நாட்டுக்கே திரும்பி வந்து மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சேர்ந்து கொண்டார்கள். அங்கு திராட்சை ரசமும் பழங்களும் மிகுதியாய் சேர்த்து வைத்திருந்தார்கள். காரையாகின் மகன் யோகனானும் நாட்டில் ஆங்காங்கே இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சென்று, அம்மோனியரின் மன்னனாகிய பகலீசு உம்மை கொல்லும் பொருட்டு நெத்தியானின் மகன் இஸ்மையிலை அனுப்பி வைத்துள்ளான் என்று உறுதியாய் உமக்கு தெரியும் அன்றோ என்று கூறினர். ஆனால் அகிக்காமின் மகன் கெதலியா அவர்களை நம்பவில்லை. பின்னர் காரையாகின் மகன் யோகனான் மிஸ்பாவில் கெதலியாவிடம் தனியாக சென்று, நான் போய் நெத்தனியாவின் மகன் இஸ்மையிலை கொல்ல எனக்கு அனுமதி கொடும். அது யாருக்கும் தெரிய வராது. உம்மை ஏன் அவன் கொலை செய்ய வேண்டும்? அதனால் உன் பொறுப்பில் கூடி வாழும் யூதா நாட்டினர் அனைவரும் சிதறிப்போவார்கள். யூதாவில் எஞ்சியினோர் அனைவரும் அழிவார்களே என்று சொன்னான். அகிக்காமின் மகன் கெதலியாவோ காரையாகின் மகன் யோகனானை நோக்கி, நீ செயலை செய்யாதே, ஏனெனில் இஸ்மையிலை பற்றி நீ கூறுவது பொய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.